நிறைய மிஸ்யூ கலெக்ஷன் வந்தது இல்லையா, அது அவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணம் அந்த மிஸ்யூங்கிற வேர்டு வந்துட்டு நம்ம காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷமும் யாராவது ஒருத்தர் பாஸ்ட்லேயோ ப்ரெசன்ட்லேயோ மிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க வந்துட்டு. அப்போ என்னன்னு கேட்டோம்னா, நம்ம வந்து எப்போதுமே ஃபுல்ஃபில் ஆகாத நிறைவடையாத ஒரு பார்ட் நம்ம சோலில் நம்ம ஹார்ட்டில் இருக்குது. அந்த பார்ட்டு தான் நான் எழுதிட்டே இருக்கேன். அதை யாருனாலையுமே நிரப்ப முடியல, அது எந்த சந்தோஷத்தாலையும் நிரப்ப முடியல. எந்த மகிழ்ச்சியும் கொஞ்சம் நேரத்தில் வடிஞ்சு போயிருது, எந்த உற்சாகமும் கொஞ்சம் நேரத்தில் வடிஞ்சு போயிடுது. அப்போ நம்ம நிறைய உற்சாகமாக இருக்கிறதுக்காக நம்மளே வழிந்து காரணங்களை உருவாக்கிட்டே இருக்கோம். அப்புறம் திடீர்னு பார்த்தா டக்குன்னு மைண்ட் வந்து டவுன் ஆகிடுது வந்துட்டு. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடுச்சு. ஸோ மெனி திங்ஸ் நம்மளுக்குள்ளார வந்துட்டு இன்றைக்கி வந்துடுச்சு. முன்னாடி அப்படி இல்லை. நீங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனோட ஒரு பொண்ணோட லைஃப்பில் என்னென்னலாம் இருக்குன்னு யோசிச்சுட்டாங்க. ஒரு ஊர் இருக்கும், ஒரு வீடு இருக்கும், ரொம்ப சின்ன சின்ன சில வாழ்க்கை முறை சார்ந்த வேலை.